ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு பயங்கரமான சம்பவம், செம்ம ஃபைட்டு போகுது. முத்துக்குமரனை எல்லாருமே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. முதல்ல வந்து கொஞ்சம் பேர் தான், இந்த ஆனந்தி சுனிதா அவங்களாம் வந்து மறைமுக தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் வந்துட்டு ஒரு பில்லி சுனிய மாதிரி வச்சு நம்ம விஜய் விஷால ஏவி விட்டாங்க. அவர் கொஞ்சம் தாக்குதல் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ அவர் சைலண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அருண்குமார் தாக்குதல் பண்ணார், ஏன்னா அந்த பில்லி சுனி அங்கேருந்து அங்கே மாறி போச்சு. அப்புறம் அருண் இப்போ வந்து இது பண்ணிட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ கேர்ள்ஸ் டீம்ல வந்து ரியா வந்து தாக்குறாங்க. ரியாவுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியா ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணதுனால யாரை நம்ம எதிர்த்தோம்னா நம்ம ஹைலைட் ஆகுவோம் மக்கள் கிட்ட அப்படின்னு தெரிஞ்சதுனாலேயே வந்துட்டு முத்துக்குமாரனை வந்துட்டு இடறாங்களான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகுது. அதாவது முத்துக்குமாரன் கிட்ட வந்து சாச்சனை வந்துட்டு பிக்பாஸ் சொன்ன ரூல்ஸை வந்துட்டு சொல்கிறாங்க. இதில் ஒரு தப்பும் கிடையாது, ஏன்னா பிக்பாஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு சாச்சனா தான் ஃபஸ்ட்டு போயிருந்தாங்க, அந்த கேர்ள்ஸ் டீம் ரெப்ரஸன்டேட்டிவாக. அதனால் அங்கே வந்து அழகாக வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டாங்க. இதில் ரூல்ஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது, பட் ஈவன் தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா, இந்த விஷயம் எப்படி அங்கே போச்சுன்னு சொல்லிட்டு ரியா வந்து கேட்குறாங்க. அப்போ நான் தான் சொன்னேன்னு சொல்லும்போது, நீயே சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டீம்லாம் வந்து சாச்சனாக கேட்கும்போது முத்துக்குமரனுக்கு எப்படி தெரியும்னு இவங்க ரியா கேட்குறாங்க. அப்போ வந்து முத்துக்குமரன் அங்கேருந்து, ஏங்க என் பேர் எடுத்தாமல் வந்துச்சு, எதுக்காக என் பேர் எடுத்தீங்க, முதல் பிக்பாஸ் சொன்ன ரூலை மறக்க பார்க்காதீங்க அப்படின்போது, நீங்கள் எப்படி நாங்கள் எங்கள் டீமுக்குள்ளே இருக்கும்போது பேசலான்னு ரியா சண்டைக்கு போகிறாங்க முத்துக்குமரன் கிட்ட. ஏங்க இது என்ன தனித்தனி விட ஒரு வீட்டில் ஒரு கோர்தனம் போட்டிருக்கு, என்னமோ தனியாக ஜன்னல் கதவெல்லாம் வச்ச மாதிரி இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் உங்கள் பேரை ஆயிரத்திட்டு பேசுவோங்க, எங்கள் இது எங்கள் ப்ரைவேட் ஏரியாங்க, நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து எப்படிங்க இங்கே வந்து பார்க்கலாமா, என்னையா நடக்குது, அதுக்கு நீங்கள் தனியாக ரூம் போட்டில் நம்ம பேசணும், இல்லை பெட்ரூமில் போய் பேசுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒருத்தர் நேமை வச்சு அசேஷமாக பேசுவீங்க, நாங்கள் கம்முன்னு ஓ இப்போ வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே பேசிகிட்ருக்காங்க நம்ம நினச்சிக்கணும், நம்ம காதில் அது வேலைன்னு நினச்சிக்கணும், அப்போ தான் நம்ம வந்து இங்கே பிழைக்க முடியும், இல்லை நம்ம போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இது எங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் அப்படி. என்ன நடக்குது ஒன்றும் புரியல எனக்கு. ஐயோ இப்போ வந்துட்டு நான் உள்ள பாம்பு வச்சிட்டேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, நம்ம இந்த வீட்டில் இருக்கோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, வந்து யாராவது வந்து என்ன பாம்பு வச்சிங்களாம்னு சொல்லிட்டு வந்து கேட்க மாட்டாங்க கேள்வி. ஏன் நடக்கும் ஒன்றும் புரியல. ஆனாலும் இவங்க சொல்கிறாங்க, இல்லை இது எங்கள் வீடு, நீங்கள் பேசுறது எப்படி இருக்குன்னா ஒரு பூட்டின வீட்டில் வந்து கதவை தட்டி என் பேர் நீங்கள் எடுத்தீங்கன்னு சண்டைக்காரமாக இருக்குது, அப்படி பண்ணாதீங்க, நீங்கள் வேணால் என் பேரை பேசிக்கோங்க, நான் வந்து கேட்க மாட்டேன், அந்த மாதிரி பேசக்கூடாதுங்க, அது தப்புங்க, சப்போஸ் நான் உங்களை பற்றி பேசணுன்னா நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன்னு நேர்மையாக சொல்கிறாரு. ஆனாலும் இந்த அம்மா டொட்டம்மா, அதனால தான் நிறைய பேர் இந்த பொண்ணுக்கு பேர் வச்சுருக்காங்க லொடலோட வாய் ரியா அப்படின்ட்டு. சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், இந்த ரியா பண்ணானா ஸ்மார்ட்டாக தான் விளையாடுது, கேட்குற கேள்வியில் சூப்பராக தான் கேட்குறாங்க, என்ன நடக்கப்போ தெரில, ஆனாலும் முத்துக்குமரன் இந்த மாதிரி பண்ணி ஏன் ஒரு பைத்தியக்காரமாக ஆக்கிறாமல் இருந்தால் சரி. சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள், ஏன்னா அவர் ரொம்ப பாவமாக இருக்கு, அவரை பார்க்கும்போது சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு பியூட்டின்னா இந்த வயல் கார்டை வந்துட்டு வந்ததுக்கப்புறமா பாய்ஸ் டீமில் இப்போ ஒன்றா சேர்ந்ததுனால விஷால் வந்துட்டு இவரை கலாய்க்கிற விஷயங்கள் கம்மியாகிடுச்சு, ஏன்னா வெளியிலேருந்து வந்தவங்க முத்துக்குமரனுக்கு இருக்கிற விஷயங்களை சொன்னதுனால அவர் ஆஃப் ஆகிட்டார், அருணும் ஆஃப் ஆகிட்டார். முக்கியமான இந்த விஷய சக்திகள்லாம் வந்துட்டு சைலண்ட் ஆனதுனால இப்போ வந்து கொஞ்சம் கரெக்டாக சுமூகமாக போயிட்டுருக்கு. அருண் வேறு நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டு முத்துக்குமரன் சொல்லி இதை வந்து உனக்கு வைக்கிறாங்க ட்ராப்பு, நீ போகாதன்னு சொன்னாலும் பார்க்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சு. அருண் இதையே கீப்பப் பண்ணிட்டு போயிட்டாலும் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.